ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன நிசா ஸ்பெஷல்? சண்டே ஸ்பெஷல். சண்டே ஸ்பெஷலாக நான் வந்து மட்டன் கிரேவி வைக்க போகிறேன். எப்படி வைக்கலான்றது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மட்டன் கிரேவி பார்க்கலாம். ஏன்னா முருங்கைக்காயெல்லாம் போட்டு செய்ய போகிறேன் நிசா. முருங்கைக்காய் ரொம்ப நாள் வச்சு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு. ம், ரைட், ஸ்டார்ட். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன். ஓகே. பட்டை கிராம்பு பிரியாணி இலை. பட்டை கிராம்பு பிரியாணி இலை. ஸ்டார்ப்பு. இந்த மரத்தை எல்லாம் விட்டோம், வெயில் அடிக்குதுங்க. வெங்காயம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்தோம். ஓகே, நல்லா வதக்கு. நல்லா வெங்காயம் வதங்கிருச்சா? வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கோம். மல்லித்தலை சேர்த்துடலாம். இது கூட வந்து நல்லா பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளி வந்து சேர்த்துடலாம். எத்தனை தக்காளின்னு சொல்லு. ஒரு தக்காளி பழுத்த தக்காளி, ஒரு தக்காளி, அப்புறமேட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை நல்லா வதக்கிடுறேன். வாங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சா? இது கூட வந்து நம்ம வந்து பொருள்லாம் சேர்க்க போகிறோம். இது வந்து மட்டன் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன். ஆனால் இது மசாலாவும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம வந்து மட்டன் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்துருவோம். அந்த தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்துடலாம். மட்டன் ஆல்ரெடி வேந்துச்சு இல்லையா, அதனால் நம்ம அப்புறமா தான் சேர்த்துக்க போகிறோம். நாங்கள் மட்டும் 1/2 கிலோ தான் எடுத்தோம், ஏன்னா ரேட் அந்த அளவுக்கு இருந்துச்சு. போதும், 1/2 கிலோ. யார் யார்? நான், தரணிசு, எங்கள் அப்பா, தியா, நிசா. ஒன்றும் மறந்துட்டோம். லைட்டாக தண்ணி கொஞ்சம் சேர்த்துருவோம். இது கூட வந்து இப்போ வந்து முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதுலேயே நம்ம வந்து இப்போ முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துருவோம். இது நல்லா வேகணும். நல்லா வேந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கறியை சேர்த்துருவேன். சரி, ஓகே. ஏதோ நிசா போட மறந்துட்டேன், என்னன்னு தெரியல. 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். நம்ம வந்து தயிர் சேர்த்துருவோம். ஏன் தயிர்? டேஸ்டாக இருக்கும். ஓகே, தயிர் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா வந்து வேக வச்சுட்டு நம்ம எப்படி இருக்கு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய இதெல்லாம் உருளைக்கிழங்குலாம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் வந்து வெந்துருச்சு. வாய்க்குள்ள நம்ம முணங்குற நம்மளோட உருளைக்கிழங்குலாம் இப்போ போட்டோம் இல்லையா, அதெல்லாம் வெந்துருச்சா இல்லையான்னு இப்போ பார்க்க போகிறோம். எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வெந்துருச்சுன்னு பாருங்க. சரி, ஓகே, வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கறியை சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச கறியை தான் சேர்த்துக்கலாம். கறினா மட்டன். இப்போ நெக்ஸ்ட் என்ன? நல்லா நல்லா ஒரு 2 நிமிஷம் இப்போ கொதிக்க விட்டோம்னா ஏற்கனவே கறியும் வெந்துருச்சு, உருளைக்கிழங்கு முருங்கைக்காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ அதோடையே 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா அந்த கறியில் போய் இப்போ நம்ம போட்ட மசாலாலாம் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் சூப்பராக எடுத்து வச்சு தட்டில் சாப்பிடலாம். ஓகே, பாய் பாய். எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல், பிள்ளைங்கெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்குங்க. எங்கள் வீட்டில் சண்டே ஃபிஷ்லாம் மட்டன். உங்கள் வீட்டிலலாம் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாதிரி அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் 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 பாய். பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்குங்க, குளிக்க வச்சு சாப்பிட வைக்க வேண்டியது. ஓகே, பாய்.